வெல்கம் டு மெஹரு சமையல். அனைவருக்கும் பக்ரீத் தின நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாய் வீட்டு மட்டன் பிரியாணி. நம்ம மெஹரு சமையல் சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சட்டியில் 200 கிராம் ரீஃபண்ட் ஆயில் ஊற்றிக்கங்க. 4 கிராம்பும் 4 ஏலக்காய் நல்லா பொரிஞ்சதும் 6 பெரிய வெங்காயத்தை நீளமாக நறுக்கி வச்சுருக்கோம். அதையும் சேர்த்து இப்போ நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகணும், அப்போ தான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. 1 கைப்பிடி கொத்தமல்லி, 1 கைப்பிடி புதினா, 4 பச்சை மிளகாய் கீறி போட்டுக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க. தக்காளி 6 தக்காளி இப்போ நான் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து இப்போ நல்லா வதக்கிக்கலாம். இன்றைக்கி நான் ஜீரக சம்பா யூஸ் பண்ணி இப்போ நான் பிரியாணி செய்ய போகிறேன். பேஸ்ட்டு 1/6 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதையும் இப்போ நல்லா வதக்கிக்கோங்க. அரிசி 3/4 படி அளவுக்கு நான் இன்றைக்கி பிரியாணி செய்ய போகிறேன். அதுக்கு 1 கிலோ அளவுக்கு மட்டன் நல்லா கழுவி இதோடு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா சேர்த்து வதக்குங்க. இன்றைக்கி நான் 3 ஸ்பூன் மிளகாத்தூள், 3 ஸ்பூன் மல்லித்தூள், 3 ஸ்பூன் பட்டை கிராம்பு ஏலக்காய் தூள் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா சுருள சுருள வதக்கி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும். இது வரைக்கும் நல்லா வதக்குங்க. மட்டன் மசாலாவோட நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நாம் ஒரு குக்கரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இந்த மட்டனை நல்லா வேக விடணும். 5 விசில் விட்டிங்கன்னா இந்த மட்டன் நல்லா வெந்துடும். இதோட 100 கிராம் அளவுக்கு நான் தயிர் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சு 5 விசில் விடுங்க. நம்ம பிரியாணிக்கு செய்கிற வட்டால் நான் இப்போ தண்ணி அளந்து ஊற்றிருக்கேன். 3 விளக்கு அரிசிக்கு நான் இன்றைக்கி 6 விளக்கு தண்ணி அளந்து ஊற்றிருக்கேன். மட்டன் வேக வச்ச தண்ணியும் இதோடு நான் இப்போ போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ உப்பு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்து நம்ம செக் பண்ணிக்கலாம். வேணும்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா தண்ணி கொதிச்சோடனே நம்ம அரிசி போட்டுடலாம். இப்போ இந்த மசாலா தண்ணியில் இந்த அரிசியை நல்லா வேக விடுங்க. நான் இன்றைக்கி 2 லெமன் வந்து ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இப்போ இதை ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம அரிசி 75% நல்லா குக் ஆகணும். இது குக் ஆகிற வரைக்கும் நல்லா மூடி போட்டு வேக விடுங்க. நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம தம்முக்கு விடலாம். பழைய தோசைக்கல் வச்சு அது மேலே லைட்டாக தண்ணி ஊற்றுங்க. அதுக்கு மேலே பிரியாணி தீட்சா எடுத்து வைங்க. அதுக்கு மேலே வெயிட்டுக்கு 1 பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி வைங்க. சின்ன கடாயில் 100 கிராம் நெய் இப்போ சூடு வச்சு அது மேலே 10-15 முந்திரி பருப்பு போட்டு நல்லா பொன்னிறுவல் ஆனோடனே இந்த பிரியாணி மேலேயே நம்ம போட்டுடலாம். அதை போட்டு நல்லா பிரியாணியில் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பாய் வீட்டு மட்டன் பிரியாணி ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் செய்ய மறக்காதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மெஹரு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.